வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் 90s வெர்சஸ் 2K கிட்ஸ் ரவுண்ட் நடக்குது. இது ஆங்கர் மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க. இதற்கு வழக்கம் போல சித்ரா அம்மா, அந்தோனி தாசன் மற்றும் தமன் அவர்கள் நடுவர்களா இருக்காங்க. கூடவே 90s மிகப்பெரிய ஹீரோவா இருந்த அபாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாரு. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 9 போட்டியாளர்கள் எல்லாரும் 90s கிட் ஒரு டீமா, அதை உன்னிகிருஷ்ணன் அவர்களும், 2K கிட்ஸ் ஒரு டீமா, அதை ஸ்வேதா மோகன் அவர்களும் லீட் பண்ண அந்த திறமையான குழந்தைகள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த மெகா ஹிட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அதுல குறிப்பா ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே எமோஷனலான பாடல் எடுத்தது அப்படியே வழியோட பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான பாடல்களுடைய அற்புதமான பாடல்களை எடுத்து அப்படியே அவங்க குரலே பாடி சாமையா தெரிக்க விட்டுருக்கு. உதிரத்தில் ஓடும் போந்தேனே, வரமும் தவமும் நீயே, வழியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே, தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம். நம்ம ஜூனியர்ஸ் நாயனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமே எப்பவுமே எமோஷனல் பாடல்களே பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான குழந்தையான அர்ச்சனி நேத்ரா அவர்கள் இந்த வாரம் நடந்த 90s வெர்சஸ் 2K கிட்ஸ் ரவுண்ட்ல ஏஆர் ரஹ்மானுடைய இசையில ஷாகுல் அமீது அவர்கள் பாடிய ராசாத்தி என் உசுறு என்னதில்லைன்ற மெகா ஹிட்டான பாடலை எடுத்து வழக்கம் போல அந்த பாடலை அப்படியே உள்வாங்கி ரொம்பவே எமோஷனலா வலியோட சாம சூப்பரா பாடி அரங்கத்துல இருந்த எல்லாருமே கண்கலங்க வச்சுட்டாங்க. இந்த பாடலை பாடி முடிச்சவனே அரங்கத்துல இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதுல குறிப்பா சித்ராமா அவர்கள் சொல்லும் போது, நீ இன்னைக்கு மட்டும் இல்ல இதுவரைக்கும் இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா வாரமுமே நீ பாடுறதுக்கு சூஸ் பண்ற சாங்கே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, அதுவும் அதை நீ பாடும் போது மனசுக்குள்ள ஏதோ போய் பண்ணுது, அந்த அளவுக்கு உன்னோட சிங்கிங் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் எமோஷனலாவும் இருக்குன்னு சொல்லி பாராட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய நம்ம அர்ஷினி நேத்ரா அவர்கள் ஏற்கனவே நிறைய சிங்கர்ஸோட பாடலை எடுத்து அவங்க குரலே பாடி ஆசிருக்காங்க. அந்த வீடியோவும் ரொம்பவே வைரல் ஆயிருக்கு. அந்த வகையில இந்த சூப்பர் சிங்கர் மேடையில பாடகி தி மற்றும் வைகோ விஜயலட்சுமி அவர்களுடைய பாடலை எடுத்து அப்படியே அவங்க குரலே செம்ம சூப்பரா பாடி ஆசித்திருந்தாங்க. இதை பார்த்த அரங்கத்துல இருந்த சிறப்பு விருந்தினர்கள் நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்ந்துட்டாங்க. பூமாலை கோடி பொன்னாரம் சூடி நீ நிற்கும் கோலம் அம்மா, ஊரார்கள் கூடி உன் வாழ்த்து பாடி தோய்கின்ற நேரம் கண்ணம்மா, நிழலன நான் நீண்டு இருப்பேன் அடி எடுத்து நீ போக, குடை பிடித்து கூரை கொடுப்பேன் வெயில் மழையில் காப்பாக, தங்கை திருமுகம் நெஞ்சில் நினைகிறதே, தும்பை மலரிடும் மஞ்சள் வழிகிறதே, புத்தம் புது இடியலும் புலருதே, என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே, கண்ணிரண்டில் நீ இருந்து பார்வை தந்தாயே, ஒரு கோடி பூக்கள் நான் தானே, கொடியது சாய்ந்தும் பூத்தோமே, இனிய சுமையை தோலில் இருக அனைத்த நாளில், அன்னையனையனை உணர்ந்தேனே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நாயனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே எமோஷனலான பாடலை எடுத்து அதை வழியோட பாடி அசத்துற அர்ச்சனையை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரபலமான பாடல்களுடைய பாடலை எடுத்து அதை அப்படியே அவங்க குரலே பாடி அசத்தி தெரிக்க விட்டதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும், சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.